சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேற்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோட் சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ மூ விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இணைக்கை ஆணையர்களுக்கு வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தே நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் அணைக்கான சந்திப்பதில் மிக மகிழ்ச்சின்னு ஏன்னா நல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்லுவாங்க நிறையா அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் கிரிட்டிசிசமும் இருக்கும் ரகராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அருண் டெக்னிக்கல் டைரக்டர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்ம இந்த நார்த் சவுத்து டிவைடுன்னு இந்தியாவில் அது கொஞ்சம் பேச்சு பொருளாகிடுத்து இந்த டிகே சிவகுமார்னு இதில் இருக்கார் கர்நாடகாவில் உதவி முதலமைச்சராக இருக்கார் அவரோட தம்பி அவரும் ரொம்ப பெரிய பாப்புலர் லீடர் டிகே சுரேஷ்னு அவர் வந்து ஏதோ போது இந்த மாதிரி தெற்குக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த மத்திய அரசாங்கம் இதே போல கச்சுன்னா கண்டினியூ ஆச்சுன்னா தெற்கு வந்து தனி நாடாக கேட்போம் அப்படின்லாம் ஏதோ பேசியிருக்கார் அதை தவிர அது திமுக தான் தெரிஞ்ச விஷயம் ரொம்ப வருஷமாகவே இப்போ ரீசெண்டா ஜூனியர் ஸ்டாலின் வந்து ஒன்றிய அரசு பாஸ் பாசிஸ் அரசு அது ஒன்றும் செய்யலை தமிழ்நாட்டுக்கு இந்த தான் இருக்காங்க அப்படின்னு இந்த பாசிசம்ங்கிற வார்த்தையை வந்து பாசிசம்ங்கிற வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக உபயோகப்படுத்தலாம் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு என்ன பாசிசம்னா என்ன எப்படி இருந்தது முசோலினி இட்டயத்துலேயோ ஹிட்லர் இட்டயத்துலேயோ அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சரித்திரமும் தெரியாது பூகோளமும் தெரியாது ஸோ அதனால் முதல்ல வந்து ஃபேசலிசமாக இருந்தால் ஜூனியர் ஸ்டாலின் இந்த மாதிரி பேசியிருக்கவே முடியாது உள்ளே இருப்பார் அவர் ஜெயிலுக்குள்ளே அது தவிர இந்த பெரிய பெரிய மாநாடுலாம் நடத்தி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய லெக்சர்லாம் கொடுக்க முடியாது ஃபேசிஸ்ட்டு அவருக்கு ஃபேசிசம்னா என்னென்ன புரியல என்னையா இது ரொம்ப பெரிய விஷயமாகி அது வந்து தெற்கு அந்த காலத்தில் அண்ணாதுரை சொல்லுவார் அறுவதல்களை தெற்கு தேய்கிறது வடக்கு வளர்கிறது அதை விட ஒரு பெரிய புருடாவே கிடையாது ரீல் மொத்த ஒட்டுமொத்தமான பொய் அது ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா அது மாதிரி அது வந்து இப்போ அதை ப்ராபகேட் பண்ணி சினிமாவில் ட்ராமாவில் பிரிண்ட் மீடியாவில் அந்த காலத்தில் தினத்தந்தியில் அதையே வந்து உண்மைன்னு ஆகிடுது அது ஒரு பத்து தடவை சொன்னால் அது உண்மையாகிடும் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோதான் அதை பற்றி யாருமே கேள்வியும் கேட்க முடியாது எதுக்கு சொல்ல வரேன்னா சரித்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா யுஎஸில் ஃபார் இன்ஸ்டன்ட்டு எங்கே இண்டஸ்ட்ரி வந்திருக்குன்னு பார்த்தா அது வந்த இடம் வந்து ரஸ்ட் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போது அந்த காலத்தில் வந்து கோல் அயனோர் மேங்கனீஸ் இந்த வேரியஸ் தாது பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வளர்ந்தது அது வந்து அந்த பெல்ட்டு இப்போ நியூயார்க்லேருந்து போனீங்கன்னா நியூயார்க் ஒகையோ பென்சில்வேனியா இல்லைனா இண்டியானா மிஷிகன் அது பெருசாக போகும் அதை சுற்றி தான் வந்து ஃப்ரீவே நம்ம ஊரில் ஹைவேன்னு சொல்கிறது அது அது தவிர வாட்டர் ஒர்க்ஸு லோக்கல் இதெல்லாம் ஷிப்பிங்கு அதெல்லாம் டெவலப் ஆகி ஸோ ஹோல் டெவலப்மெண்ட் வந்து எங்கே கோல் இருக்கோ எங்கே அயர்னூர் இருக்கோ அது பக்கத்தில் தான் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து மீதி உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து உற்பத்தி ஆரம்பித்தாங்க குளோபலைசேஷன்னு பார்சிலோனாவில் டயர் பண்ணுறது புதாபெஸ்ட்டில் வந்து இது பண்ணுறது மியூசிக் சிஸ்டம் பண்ணுறது எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து ஜப்பானில் பண்ணிக்கிறது அப்புறம் அசம்பிள் பண்ணுறது தாய்லாண்டில் அதை சே சேல் பண்ணுறது மலேசியாவில் அப்படி ஆகிடுச்சு அப்போது அந்த ரஸ்ட் பெல்ட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தது அது வேறு விஷயம் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி எங்கே வந்ததுன்னா எங்கே நிலக்கரி எங்கே அயனூர் இருந்ததோ அங்கே தான் ஆரம்பித்தாங்க இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பார்க்கலாம் இந்தியாவில் வந்து அயானூர் இந்த கோல் இந்த மாதிரி பல வகையான தாது பொருள்கள் வந்து பீகார் அந்த காலத்தில் பிரிக்கப்படாத இருந்தபோது சட்டீஸ்கர் அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்புறம் ஜார்க்கண்ட் இந்த ஏரியாவில் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி அங்கே ஜாரியான ஒரு ஊர் அது ஊரில் போது சொல்லுவவங்க கீழே வந்து கோல் வந்து தக தக தக்கத்தக்கன்னு எரிஞ்சுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அந்த ஊரெலாம் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோல் பெல்ட்னு சொல்கிறது ஒன்றுமே ஒரு இண்டஸ்ட்ரி கூட கிடையாது இது ஒரு வேடிக்கை நான் வந்து இதை பற்றி யோசிப்பேன் எல்லா இண்டஸ்ட்ரி இங்கே தானே ஒன்று இண்டஸ்ட்ரி கிடையாது ஒரே பாவர்ட்டி ஒரே விதமான பிரச்சனைகள் தான் அந்த ஊர்லெல்லாம் ஆனால் காரில் என்னென்னா ரெண்டாவது ஃபைவ் இயர் பிளான் போது மெஹ்லோ அபிசுன்னா அவர் தான் வந்து பெரிய உலகத்திலே பெரிய பிரபலமான ஸ்டாட்டிஸ்டிஷன் அவர் தான் அதை வந்து ஃபார்முலேட் பண்ணார் அது தவிர ரஷ்யன் எக்கானமிஸ்ட் வந்தாங்க போலீஸ்லேருந்து நிறையா அப்போது வந்து நேரு தான் மெயின் அது அந்த ரெண்டாவது முதல் இயர் பிளான் வந்து சாதாரணமாக போயிடுது ரெண்டாவதுலேருந்து நம்ம பிளான் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க அதோட தாற்பயம் என்னென்னா ஒரு கிலோ கோல் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் ஜாரியால்லேயோ இல்லாட்டா தன்பாத் அதே விலைக்கு தான் வந்து அது சென்னையிலையும் பெங்களூர்லேயும் வைப்பாங்க ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் இது எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அந்த கோலை வந்து கொண்டுறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு இன்சூரன்ஸ் சார்ஜு வேரிய சதரெலாம் சேர்த்து வச்சேன்னா நிறையா இருக்கும் அதனால் வந்து இண்டஸ்ட்ரி வந்து எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி போடுறது தான் அட்வான்டேஜ் ஆனால் இந்தியாவில் ரிவர்ஸ் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கே வந்து இண்டஸ்ட்ரி கிடையாது இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து சவுத் த ஆஃப் த கண்ட்ரி ஆர் வெஸ்டர்ன் பார்க்கில் இருந்தது இந்த பிஹெச்எல் பிஇஎல் ஹெச்எம்டி பிஎம்ஐ இன்னமும் எத்தனையோ நூறு நூறாக அதுக்கு என்ன காரணம்னா வாண்டட் டு ஹெல்ப் சவுத் சவுத்தில் ஒன்றும் உறுதாது பொருளும் கிடையாது உன்னு இந்த நிலக்கரி அது இந்த நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரின்னு அது ஒன்று தான் அது பேசலாம் கொஞ்சம் வந்து நம்ம தெலுங்கானா அந் அப்போ வந்து பிரதேசத்தில் இருந்தது இந்த கார்னரில் கொஞ்சம் உண்டு அது தவிர சவுத்தில் ஒன்றுமே கிடையாது இப்போது போன வருஷம் ஒரு ரிப்போர்ட் பிடிச்சால் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா இந்த உற்பத்தி பொருள்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது இது மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுன்னு சொல்கிறாங்களே அது கமர்ஷிய அதோட இந்த கேஷ் க்ராப்ஸ்னு அது ஒரு பதினெட்டு இருபது லிஸ்ட்டு பார்த்தேன் அதில் ஒன்றுலேயுமே தமிழ்நாடு இல்லை டாப் ஃபோரில் இப்போது இது பொங்கல் இது தமிழர் கலாச்சாரம் அது இதுங்கிறாங்க அங்கே கூட கரும்பு வந்து தமிழ்நாடு இஸ் நாட் இந்த த ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த்து தான் அது கூட இம்போர்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு தாது பொருளும் கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் கேஸ் உண்டு நிறையா ஏன்னா அரசியல்வாதி எல்லாமே சவுத்தில் வந்து நல்ல கேஸ் பேக்ஸ் எக்கச்சக்கமாக என்ன வேணால் பேசுகிறது என்ன வேணால் சொல்கிறது அவர் சொன்னார் அதான் தெற்கு தேய்கிறது வடக்கு வளர்கிறதுனா எல்லோரும் இட்ஸ் ரிவர்ஸ் ஆக்சுவல் தெற்கு வளர்கிறது வடக்கு தேஞ்சிடணும் என்ன இண்டஸ்ட்ரி வந்தது கோல் பெல்ட்டில் சொல்லுங்க எல்லா பிரைம் மினிஸ்டரும் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி கரண் சிங் எத்தனையோ சொல்லலாம் காந்தி எல்லாம் யூபியிலேருந்து தான் வந்தாங்க ஆனால் அவங்க எங்கள் அந்த ஊரில் எந்த பெரிய பெனிஃபிட்டும் கொடுக்கல பெனிஃபிட் கொடுத்ததெல்லாம் சவுத்துக்கும் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கொஞ்சம் இதுதான் மெயினாக சவுத்து தான் பெனிஃபிட் பெனிஃபிட் ஆக்சுவலி தெற்கு வளர்க வளர்ந்தது வடக்கு தேகிறது அதுக்கப்புறம் இன்னொன்று ஆச்சு அப்போ அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இங்கே வரபோது நம்ம ஊரில் இருந்த ஸ்ரீ சுப்பிரமணியம் வெங்கட்ராமன் அழகேசன் காமராஜ் இவங்களாம் ரொம்ப தீர்கத தரிசைகள் அவங்க உடனே வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு ஒரு முந்நூறு நானூறு ஆரம்பித்தாங்க எங்கள் தமிழ்நாட்டில் வெவ்வேறு சென்டரில் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி நிறைய இடத்துல அதில் வந்து இந்த பல வகைப்பட்டான பல வகையான இந்த இதெல்லாம் அது கிராஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரது இந்த வேரியஸ் இது ப்ளம்பிங்கு ஃபிட்டர் கார்பெண்ட்ரி இண்டஸ்ட்ரியெலாம் வந்ததுன்னு அது இல்லை அதை மாற்றி சொல்கிறாங்க அந்த இண்டஸ்ட்ரி வந்தது சுப்பிரமணியம் அழகேசன் அவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து நம்ம பெனிஃபிட் பண்ணோம் சிமெண்ட்டு சிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸப்ட் சம் பேசிக் மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலும் அங்கே இருந்தால் வரணும் காரு கார் உற்பத்தி எங்கே நடந்திருக்கணும் அங்கே நடந்திருக்கணும் அயானூறு இல்லை ஊரில் கிடையாது கோவிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஆனால் கார் ஃபேக்ட்ரி இங்கே இருந்தது பாம்பேயில் இருந்தது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது ஃபுல்லாக வந்து ஹெல்பிங் த சவுத் சவுத்தில் ஒன்றும் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நீர் இருந்தது தண்ணி இருந்தது அங்கே அந்த அந்தந்த இடத்துல வந்து கோதாவரி நர்மதா காவேரின்னு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது வாய்ப்பேச்சும் உண்டு வீரா வாய்ப்பேச்சும் உண்டு கேஸ் கேஸ் பேக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது நிறையா உண்டுங்க அவ்வளோதான் அதனால் அந்த காலத்திலே வந்து ராம் மனோகர் ஒரு பெரிய சோஷியலிஸ்ட் லீடர் மேஜர் லீடர் அவர் அந்த காலத்தில் ரொம்ப புகழ் அவர் தான் இந்த இவங்க இந்த லாலு யாதவ் இந்த நிதிஷ்குமார்கள்லாம் வந்து குரு அவர்கிட்ட போய் சில பேர் கேட்டாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சார் இந்த மாதிரி சவுத்துக்கு இத்தனை ஆதரவு தராங்க இத்தனை ஃபேக்ட்ரிலாம் வந்து நம்மளை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்கன்னு அவர் என்ன சொன்னார் பாய் என்னப்பா அது அவங்களாம் நம்ம பிரதர்ஸ் தானே சதர்ன் பீப்புள் ஆர் அவர் பாய் சாப்ஸ் அவங்க பெனிஃபிட் பண்ணால் இந்தியா வில் பெனிஃபிட்னு நம்ப முடியுமா இன்னைக்கு பொழுதுல எந்த பொலிட்டீஷியனாவது சவுத் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி பேச முடியுமா அதனால என்னப்பா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு லீடர் வந்து கர்நாடகாவில் ஃபேக்டரி போட்டால் அதனால என்ன நம்மளுக்கு தானே கர்நாடகா வளர்ந்தால் நம்மளும் வளரோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா யூபி பீகார் ரெண்டுமே வந்து ரொம்ப காஸ்மபாலிட்டன் ஸ்டேட்ஸு பீகாரில் வெளிநாடு வெளியூர்லேருந்து அத்தனை எம்பிஸ் மதுலிமாயி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லிஸ்ட்டு பெருசு அவங்க அதை பற்றி ஒன்று இது நீங்கள் அந்த ஊரெலாம் போனீங்கன்னா யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷெல்லாம் சவுத் இண்டியன்ஸை ஹைலி தே ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி எதுனோ அனிமாவ சிட்டியும் அறிஞ்சி இந்த மாதிரி அவன் பானிபூரி வைக்கிறவன் இவன் தோசை இட்லி சாப்பிட்றவன் அந்த மாதிரிலாம் பேச்சே கிடையாது இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் அசோக் மித்ரான்னு அவர் என்னோடய ப்ரொஃபஸராக இருந்தார் எங்கள் கல்கட்டாவில் நான் இப்போ இருந்தேன் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்காலாகவும் இருந்தார் அவர் இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பற்றி நிறைய எழுதியிருக்கார் ஹவு இட் இஸ் டேமேஜிங் பீகார் பெங்கால் அண்ட் அதர் பிளேசஸ் அப்போது அதை வந்து ஆராய்ச்சியெலாம் பண்ணி அதனால வந்து சவுத் இஸ் வந்து எக்ஸசிவ்லி பெனிஃபிட்டட் அப்படின்லாம் இது இருக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த காலத்தில் சொல்கிறேன் நிறையா பேர் இப்போ கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் வெஸ்ட் பெங்கால் லீடர்ஸ் பர்டிகுலர்லி அவர்கிட்ட வந்து இதை பெருசாக நாய்ஸ் பண்ணாதீங்க தேச லெவலில் டப்போ இருக்கும் பார்ட்டி அதனால் இதை வந்து ஒரு ஒற்றுமையாக பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து சவுத் கல்கட்டாவில் நான் இருந்தேன் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு பார்க்கு சிஐடி பார்க்கு அது விவேகானந்தா பார்க்குன்னு பின்னாடி கூப்பிட்டாங்க அங்கே சுப்பிரமணிய பாரதியோட சிலையை திறந்து வைக்க வந்துடுறார் அவர் பெரிய ரொம்ப அவருக்கு என்ன சொல்றது ஒரு பரந்த மனசு பரந்த அளவுக்கு ஐடியாலஜி அந்த மாதிரி சுப்பிரமணிய பாரதி எதுக்கு சொல்ல வரேன்னா அவர்கிட்ட வந்து சில பேர் போய் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ராமானுஜத்தோட ஒய்ஃப் வந்து கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம் இம்மீடியேட்டாக ரெண்டு நாளுக்குள்ள ஜோதிபாஸ் கிட்ட சொல்லி அவர் பர்மிஷன் வாங்கிட்டு இது சாங்ஷன் பண்ணிட்டார் இது பென்ஷன் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிவிங் பென்ஷன் டு அவர் ராமானுஜம்ஸ் ஒய்ஃப் எங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆள் அவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் அந்த சிலையை திறந்தவுடனே பாரத சிலையை என்ன சார் ஆச்சு ரைட்டு ஈக்குவலைசேஷன் நீங்கள் நல்லா அதை பற்றிலாம் சொல்லின்றது அவர் சொன்னார் வைத்தியநாதன் இல்லை எங்கள் கட்சியில் வந்து இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாதேன்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து ஒரு தான் சொல்லியிருக்கார் நான் வந்து அமி கம்யூனிஸ்ட் அமி பத்ரலோக நாயின் நான் வந்து கம்யூனிஸ்ட் நான் வந்து ஜென்டில்மேன் இல்லைன்னு ஸோ அதனால் கட்சி என்ன சொல்லித்தோ அதை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார் இன்றைக்கு பொழுதுல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் எவனோ எதையும் இதெல்லாம் படித்து இதெல்லாம் வந்து புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதா எனக்கு தோணலை அவங்க எல்லாம் என்னமோ திமுக மாதிரி பேச ஆரம்பிச்சுருக்காங்க அவ்வளோதான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு பெரிய விஷயம் இதை நானும் இதை பற்றி யோசனை பண்ணி நிறையா கல்குலேஷன்லாம் பண்ணி பார்த்ததில்ல கிட்டத்தட்ட இந்த ஐம்பது இருபது எழுபது வருஷமாக இந்த சவுத் அஸ் சீட்டட் தி ஸ்டேட்ஸ் லைக் பீகார் வெஸ்ட் பெங்கால் அண்ட் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட்னு சீட்டட் அதான் வார்த்தையை நான் யூஸ் கொடுத்தேன் இந்த தெற்கில் இருக்கிறவங்க வந்து தென்னிந்தியா மாநிலங்கள்லாம் வந்து இந்த நாலஞ்சு இந்த தாது பொருள்கள் உற்பத்தி பண்ணுறவங்கள ஏமாத்திடுது இப்போது கிட்டத்தட்ட நாலு டைம்ஸ் அவர் ஜிடிபி ஒரு ஆயிரம் லட்சம் கோடி ரூபா நம்ம தரணும் வாழ்க்க இதை சீர்க சீர்படுத்த முடியணும் ஆயிரம் லட்சம் கோடி ரூபா கொடுக்கணும் எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸும் வாயை பூத்தின்ட்டு கம்முன்னு இருக்கணும் இல்லாட்ட சும்மா வந்து ஆரட்டக்கூடாது எங்களுக்கு எங்களை ஏமாத்திட்டான் எங்களை இது பண்ணிட்டான் அது ஒன்றும் பண்ணல என்ன பண்ணாங்கன்னா எக்ஸஸாக சவுத்துக்கு ஆக்சுவலி பெனிஃபிட் கொடுத்து அவங்களுக்கு என்ன அளவுக்கு இண்டஸ்ட்ரி முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து அப்புறம் பிற்காலத்தில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த ஐடி வந்தது அதை விடுங்க அது நான் சொல்கிறது வந்து ஒரிஜினலாக மேனுஃபேக்சரிங் செக்டர் அதில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க எது சார் இந்த பா இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் மூலம் அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை அதனால் தெற்கு வளர்ந்தது வடக்கு தேய்ந்தது அதனால்தான் அங்கேருந்து பாருங்கள் எத்தனை பேர் இங்கே வந்து வேலைக்கு வராங்க அங்கே அத்தனை இண்டஸ்ட்ரி இருந்தால் அவங்களாம் இங்கே வருவாங்களா வேண்டாமே அதே மாதிரி இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இதுக்கு போய்டுறாங்க துபாய்க்கு போய்டிறாங்க இல்லாட்டா சவுதி அரேபியாவுக்கு போய்டுறாங்க அதனால் என்ன அளவுக்கு முன்னேற்றம் வந்ததோ அந்த முன்னேற்றம் வந்து இந்த பெரிய இஷ்யூ ஆஃப் ஃப்ரைட் ஈக்குலைசேஷன்னால் வந்தது அதை வந்து டெலிபரேட்டாக லீடர்ஸ் லைக் நேரு அண்ட் சப்போர்ட்டட் பை லீடர்ஸ் லைக் லோஹியா அவங்க என்ன கேட்டிங்கன்னா லீடர்ஸ் இன் யூபி அண்ட் பீகார்னு வந்து தேர் ஆல் வெரி ப்ராட் மைண்ட் தே நெவர் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர்ஸ் ஸ்டேட்டு தேர் இது அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லோரும் எல்லாம் நம்ம இந்திய பிரஜைகளே அவன் அந்த மாதிரி ஒரு ஐடியால தான் இருக்காங்க அவங்க ஊரில் அந்த ஒரு சிந்தனையே கிடையாது ஒரு ஒரு விதமாக எடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துது அதனால்தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தி மொழியை யாரும் கற்றுக்கக்கூடாது கற்றுக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க பள்ளிகளெலாம் இந்தியே கிடையாது ஆல்டர்னேட்டிவ் இவங்க பதவிக்கு வந்து இது ஒரு விகைய வகையில் என்னாச்சுன்னா தமிழ்நாடு வந்து இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குது ஈஃபில் டவரை பார்த்தீங்கன்னா எஸ் லீனிங் டவர் ஆஃப் பார்த்துட்டு எஸ்ஆர்மோ நார்த்தில் ராஜஸ்தான்லேயோ யூபிலேயோ பீகார்லேயோ என்ன அது ஒன்றும் பார்த்து அந்த பக்கமே போக மாட்டோம் இவனுக்கு வந்து இந்தியாவே வந்து தமிழ்நாடு கீழே ஸ்ரீலங்கா அதுக்கு கீழே மீதி யூரோப்பு யுஎஸ்ஏ இந்த அளவுக்கு வந்து ஒரு விதமான சைக்கலாஜிக்கலி பொலிட்டிக்கலி இந்த திராவிட கட்சிகள் சக்சைட் பண்ணிடுது இது வந்து மாறணும் ஒன்று ரெண்டு தெற்கு தேயவில்லை வடக்கு வளரவில்லை வடக்கு தேய்ந்தது தெற்கு தான் நிறைய வளர்ந்துருக்கு அண்ட் சும்மா வந்து வெறும் கை முளம் போடுமோனா போட்டிருக்கு அது உனக்கு ஒரு மேஜர் காரணம் வந்து இந்த அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து சவுத்தில் தள்ளினது இன்னொரு காரணம் இருக்குது ஜியோ ஸ்ட்ராட்டஜி அந்த காலத்திலலாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஃபார்வே சவுத்து அங்கே போட்டால் நல்லது அப்படி ஒரு இது இருந்தது பட் மெயினாக வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டோம் நொசுக்கப்பட்டோம் டூத் பேஸ்ட்டு சொசைட்டியாக நம்மளை மாற்றிட்டு கத்துறதில் பிரயோஜனம் இல்லை விக்டிம் உட்னு சொல்லுவாங்க விக்டிம் இல்லாதவன் விக்டிம் உட் சொல்லி சொல்லியே சக்ஸஸ் ஆகியிருக்கு நம்ம ஊரில் ஏன்னா மீடியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த திராவிடர் இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து வந்தது நாட்டு புதுசு இல்லை பிரிட்டிஷ்காரை வந்து டிவைட் அண்ட் ரூல்னு கொண்டு வந்தோம் சவுத்து நார்த்து அதுதான் மேஜர் இது அவனுக்கு அதை வச்சுண்டு அங்கே வந்து நார்த்தில் வந்து இந்து முஸ்லீம் ஸோ இந்த மாதிரி இதே கண்டினியூ ஆகுது இது ரொம்ப நாளைக்கு இது நல்லதுக்கு இல்லை என்னை கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய விஷயமாயிடும் ஏன்னா இந்த இந்த டாட் அலையன்ஸுங்கிறாங்களே காங்கிரஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சவுத்தில் தான் நம்மளுக்கு ஹோப் இருக்குது நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேயும் அவனுக்கு ஒன்றும் வரத்துக்கு சான்ஸே இல்லை அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம சவுத்தில் எடுக்கணும் அதுக்காக தான் வந்து இவங்க இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப சூடு முடிக்கும் என்னை கேட்டிங்கன்னா இந்த நார்த் சவுத்து விஷயம் அவங்களோட காங்கிரஸ் கட்சியோட தலைவரே மல்லிகார்ஜுன கார்கே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் அதனால் வந்து அவர் இன்னும் நிறைய நல்லாமல் சொல்கிறார் தேர்தலில் என்டிஏ ஜெயிச்சா இனிமேல் தேர்தலே இருக்காது இந்தியாவுக்குங்கிறது அதனால் எல்லாருமே இந்த திருமா நம்ம நாராயண்கவுடா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆளுங்க இருக்காங்க அவங்க எல்லோரையும் உசுப்பி விட்டு ஏதோ பெரிய விஷயமா பண்ண பார்ப்பாங்க நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை சவுத்துக்கும் நல்லதில்லை அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் சவுத்தை வந்து நெக்லக்டே பண்ணலை இஃப் அட் ஆல் சவுத்தை வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அது பெருசாக வளர்ந்து லிவருக்கு ஒரு மாதிரி வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அதனால் இதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக சிந்தனை பண்ணி இதை பற்றி யோசனை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்